குட்டி ப்ளீஸ். ஏய் எஸ் சார். உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே, ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பத்த தூக்கி தான் வாயில போட்டாங்க. ஏண்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு போறது ஜானல, அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க தெரியாது. கோழி கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க ரெண்டு பேரை கண்டா முட்டைப்படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களை ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கா? பிறந்த ஊர்னா இங்கேயே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கயா திருடு. இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பணும். ஓடி வந்துடுறா. வாடா கழட்டி. திருட்டு பசங்க. அப்பா ஏய் பிறந்த ஊர்ல அச்சி தேச்சிட்டானுங்களாடா, இப்ப என்னடா பண்றது? பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். வண்டி மாட்டான் பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே. வண்டி எப்படி போதே? ரோட்டு மேல போகுது. நான் வயக்காட்டுல போதும் நான் சொன்னேன். பெரிய உருவம் மேல ஏறி உன கைய குடுக்கறேன். எங்கடா மோதிரத்தை? எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்கேன். ஏன் மச்சான் பழச கலர்ற? நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் தம்பி ஜென்டில்மேன் பாய் ஜென்டில்மேன். ஏய் உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை விட்டுட்டேன், இப்ப எனக்கு எல்லாத்தையும் திருடுறியா? ஆமா. இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டு சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க எங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆகுறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டையெல்லாம் மாட்டிட்டீங்க. ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, தவற பண்ண மாட்டீங்களா? ஐயோ இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதை கடை கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $0.5 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி, இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? ஆ, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். ₹4 லட்சம் எடுத்து வச்சுட்டா மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். ₹4 லட்சம் வேர்க்கல்ல உண்ட வாங்கி சாப்பிட்டாங்க. ₹4 லட்சம் வேர்க்கல்ல உண்ட சாப்பிட்டாரா? எல்லாம் ஒரு மனுஷனாயா மேடம்? லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே, அவன் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? அது எந்த நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் நினைக்க இத பாரியா, ஏனோ நீ இப்படி திருத்தன பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டதா போற. ஏ சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைக்கு சம்பாரிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டோமா, பாய போட்டோமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மா
ஆமா உன்ன மறுத்த அண்ணாங்கறாங்க இத பாரியா இதெல்லாம் ஐயோ குடம் கொத்துக்காதனே டாக்டர் சொல்லிருக்கார்ல டாக்டர் எதுக்கா சொல்றாரு என்ன காஸ்காக ரெங்க எதுக்கா சீறாரு என்ன சேவைக்காக பிடிச்ச பள்ளி ஐயோ அம்மா வந்தாங்கள மாட்டீங்களா என்னடா கங்கா ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா தலையில சூடா இருக்குமா இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா எப்படி சூடாகும் அடுப்புல சூடா இருக்குமா என்ன ஆமா இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது கொண்டு போக வழியே இது நன்றி உள்ளதானே ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு சிக்கன் பிஸ்கட் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு நான் போய் முடிச்சிட்டு வரேன் எங்கேயும் போக கூடாது நில்லங்க ஹாய் ஆப்பிள் ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும் ஆப்பிள் கிளீனா தானே இருக்காண்டி முதல்ல நாயை கூட்டிட்டு போ அம்மா ஷட் அப் நாளைக்கு மெடிக்கல் செக்அப்க்காக டாக்டர் ராம்பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாரு வீட்டுல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க அவர் எங்க ஃபேமிலி டாக்டர் ஓ நல்ல டாக்டரா ஆமா கரெக்ட் இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது எப்பயோ பாஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி முதல்ல நாய் கூட்டிட்டு போ போறேன் ஐயோ அம்மா நான் போணுமே எதுக்கு ஐயோ மருந்து கொடுக்கணும் வாங்க முதலாளி வாங்க இறக்கடா ஆமா ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்க உட்காருங்க முட்டை பரம்புடி சந்தையில வாங்கி தந்தேன் முட்டு வெடி ஊர்ல இருந்து வந்திருக்கு உள்ளூர் தீட்ல நான் வச்சுக்க வச்சுக்க வேணாம் முதலாளி வேணாமா சரி விடு ஆமா கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த கைவசம் கதை இருக்குங்களே அவுத்து விடு இங்க பாருங்க என்னடா வெள்ள வெள்ளையா வெளியே வருது வெள்ளை இல்ல முதலாளியே அவ்வளவு மூளை மூளை எப்படி வெளியே வந்தது உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன் அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க நாய் கோழி பார்த்துருச்சு நாய் குலைக்க நான் மரல நாய் குலைக்க நான் மரல நாய் குலை இப்ப நாய் கிட்ட போகாதே கடிச்சிடும் யாராவது வராங்க பாத்துட்டு இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த டெல்லி பாம்பே கல்கத்தான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன் ஃபாரின் கெல்லாம் புல் சப்ளை பண்றேன் புல்லா ஆ தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா என்ன ஊரு ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன் 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போடு எதுக்கு புல்ல தண்டத்துக்கு உங்களுக்கு ஏழு கப்பல் ஏழு மலை தெரியுமா ஆமா அவ ஏழாவது கப்பல் கட்டறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன் பாப்பா ஏழுமலையே துண்டு நாம தர்றான் யாத்தடா ரீல் விடுற அவ எங்க ஊரு அவன நம்பாத என் மோதரத்தை உரிட்டு வந்தவன் சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூடி போவீங்க ஈவினிங் ஃபிளைட்ல போயிட்டு மார்னிங் ஃபிளைட்ல காபி போட வந்தலாம் டார்லிங் thank you ஐயோ நான் யானைக்கே அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் டெய்லி குதிரைக்கே குலோப் ஜான் குடுக்கற மேன் பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுத்தேன் பாப் கொடுப்பேன் வேலை பாரு மேன் போடா பரதேசி இங்க பாரு நான் ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கேன் இது பாருங்க சும்மா பிச்சைக்கார அளவெல்லாம் சொல்லாதீங்க ஜாலி ஜால்மா இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா இவனை நம்ம பார்த்த டாலிங் இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா எனக்கடா ஆமா இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர் அதிகமா பேசாத எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன் யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேல நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி பீட்டு காரம் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே அம்மா கிட்டே மாட்ட போறே வீட்டை விட்டு வெளியே போறேன் என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்கலடா
இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க, 10,000.